வாழ்க்கைன்றது ஒரு பயணம், அதுல ஜெயிக்கவோ தோக்கவோ முடியாது. கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அப்படி ஓடுறது நமக்கு பிடிச்ச மாதிரி கூட ஓடலாமே. ஏன்னா வாழ போறது ஒரே ஒரு முறைதான். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் டேடி டப்பிங்ல இந்த வீடியோ கொடுக்க முடியலடா, என்னால முடியாதுடா, நீயே வந்து குடுறா. டேய் ஹிர்ரா, நீ இந்த இதுக்கு நீ டப்பிங் குடுறா, நான் அடுத்து கொடுத்துக்கறேன்டா. டேய் சொன்னா கேட்க மாட்டேங்கிற, நீயே வந்து குடு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ் ஃப்ரீ ஃபயர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நவம்பர் மந்த் எலைட் பாஸோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அஃபீஷியல் லீக்கான தகவல் தான், கன்ஃபார்மான எலைட் பாஸ் தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வேற லெவல் இந்த எலைட் பாஸ்ன்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த அக்காவுக்கு ஒரு சொக்கா வராங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது இந்த சொக்கா, ஆனால் இந்த அக்கா யாருக்கூடிய ஃபோன் பேசுகிறாங்க. அப்புறம் இது ஒரு அவத்தார், அப்புறம் இது ஒரு பேட் ஸ்கின், அப்புறம் வரண்டா, அப்புறம் இது பார்த்திங்கன்னா மான்ஸ்டருக்கு வரப்போ ஒரு வெறித்தனமான ஸ்கின்னு வேறு லெவல் இருக்குது. முன்னாடி ஏதோ ஒரு ஒயிட் அண்ட் டார்க் மாதிரி ஒரு ஸ்கின் தந்தானுங்க, கேவலமாக இருந்துச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் ஏகே, ப்ளூ ட்ராகன் ஏகேக்கு தரப்போகிற எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஸ்டோன்ஸ், இது 100 ஸ்டோன்ஸ் இருந்தால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமோ, இல்லை 10 ஸ்டோனோ 20 ஸ்டோன் இருந்தாலோ என்னமோ தெரில. சரி பார்க்கலாம் எதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பேனரு, நல்லா ப்ளூ கலர் பேனர் நல்லாயிருக்கு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு அவத்தாரு, ஒரு கேஸ்ட் அவத்தாரு. அப்புறம் என்னடா கடல் மண்டையை நிலையில் பேசணும் போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் மண்டையம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இது அந்த அக்காவுக்கு தரப்போகிற சொக்கா வேறு லெவலில் இருக்குது. இது குளிர்காலத்துக்கு போட்ட ஸ்வெட்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஏய் கண்ணாடியில் எனக்கு முழிக்குது, வேறு லெவலில் இருக்குதுல்ல, சூப்பர். அப்புறம் வேற பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கண்ணுக்கு ஸ்கின் தரானு. அடே இந்த நாய்க்கு கன் ஸ்கின் எல்லாம் தந்தால் அவனுக்கு இருக்கலாம், பவர்லாம் தரவே மாட்டானு இந்த நாய்க்கு, அப்படி தான் ஓசனைக. அடுத்து என்னடா வரப்போது ட்ரீட்மெண்ட் கன் ஸ்கின் வேறு லெவலு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு, வரப்போ ஸ்கேட் போர்டு வேறு லெவலில் இருக்குது. கிட்டார் ஸ்கேட் போர்டு சும்மா தெரிக்க விடலாமா, வேறு லெவல் சாங்கு. அப்புறம் இது கிரானைட் ஸ்கின்னு, இது நம்மளுக்கு வரப்போகிற ஒரு கிரானைட் ஸ்கின்னு வேறு லெவலில் இருக்கும். இது வெடிச்சு அப்படியே எல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இது அவத்தார், அப்புறம் இது ஒரு லூட் பாக்ஸ், இது ஒரு லூட் பாக்ஸ் வேறு லெவல் லூட் பாக்ஸாக இருக்குது. அந்த ட்ராப்லைட் பாஸ் மாதிரியே இருக்குது. அப்புறம் இது ஒரு பேனரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து தான் மெயினான விஷயம், அடுத்து மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிற பேக் பேக் ஸ்கின்னு, அதில் வேறு லெவலில் இருக்குது. இதுதான் எலைட் பாஸில் ஒரு பேக் பேக் ஸ்கின்னு. சத்தியமாக ட்ராப் எலைட் பாஸை காப்பி அடிச்சிட்டானுங்க, அதுதான் நான் சொல்லணும். சத்தியமாக ட்ராப் எலைட் பாஸை காப்பி அடிச்சிட்டானுங்க. இதுதான் அந்த கடல் மண்டையை, கடல் கொள்ளைக்கார பார்த்துக்கோங்க, கடல் மண்டைய மாதிரியே எல்லாமே இருக்குது. ஆனால் வேறு லெவலில் இருக்குது இந்த ட்ரெஸ் வேறு லெவலில் இருக்குது. ட்ராப் லைட் பாஸ் மாதிரியே இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்குது. ஹிப்ஹாப் படடா, ஹிப்ஹாப் லைட் பாஸா? டே என்னடா ஹிப்ஹாப் லைட் பாஸையும் காப்பி அடிச்சிட்டிங்க, ட்ராப் லைட் பாஸையும் காப்பி அடிச்சிட்டிங்களா? அப்புறம் என்னடா டப்பிங் ஏதோ மாற்றி மாற்றி ஸ்டார்டிங்கில் கொடுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா தான் உங்களுக்கு காமெடியை பண்ணலான் தான். பாருங்கள் இந்த தொப்பியை வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் என்னடா இது இந்த ஓசியில் கொடுக்குறது, இந்த 250 பேஜ் கொடுக்குறதுல இது ரெண்டும் கொடுக்குறானுங்களா? அப்படியே போட்டு வேற லெவல், இது எல்லாமே கொடுக்குறானுங்க. என்னென்ன கொடுக்குறானுங்கன்னா, என்னென்ன இது பண்ணியிருக்கானுங்கன்னா, இந்த இந்த மண்டையுமே அந்த அக்கா மண்டையும் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில். பட் ஆனால் வேறு லெவல் பண்ணிட்டேனுங்க பார்த்தீங்க. ஆனால் இதில் பர்மனெண்ட் கொடுக்கறதெல்லாம் சத்தியமாக முடியாத காரியம் தான் சொல்லியாகணும். இப்போ ஃபாஸ்ட்டாக எல்லாமே வந்துட்டுருக்கும், செம்ம ஸ்பீடாக எல்லாமே வந்துருக்கும். இது எல்லாம் இதுக்கெல்லாம் டப்பிங் கொடுக்கணும்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஸ்கேட் போர்டு, பனீனு, கிரானைடு, எனக்கே வாய்ஸ் கொடுக்க முடியலப்பா, லூட் பாக்ஸு, ஐயோ என் பேக்கு, அப்புறம் என்னடா இப்படி ஸ்பீடு போகுது அப்படிங்கன்னா, கடல் மண்ணை எங்களை பாஸ் வாச்சி, கடல் மண்ணை எலைட் பாஸ் வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கய்யா. தேங்க்யூ, பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.